அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கனவுகள் என்பது நமது ஆழ்நிலை மனது நமக்கு அனுப்பும் கடிதமாக இருக்குது. கனவுகள் என்பது நமக்கு பிடித்தது மட்டுமில்லை, அவசியமானதும் கூட. ஏன்னா நமது ஆழ்மனது ஆசைகள் பலவற்றை நமது கனவில் பிரதிபலிக்கும். ஆனால் சில சமயம் நமது கனவுகள் நம்மிடம் என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் நம்ம கனவுகளை புரிந்து கொள்வதற்கு நம்ம புராணங்களில் பல குறிப்பை சொல்லி வச்சிருக்காங்க. நமது கனவுகளில் பெரும்பாலன்மை நமது வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டவையாக தான் இருக்கும். ஆனால் சில சமயம் நமது கனவுகளில் ஆன்மீகம் தொடர்பானதாகவோ இல்லைனா கோவில் தொடர்பானதாகவோ கனவுகள் வந்தால் அது சற்று கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. குறிப்பாக சிவபெருமானோ இல்லைனா அவர் தொடர்பான ஏதாவது ஒரு பொருளையோ கனவுல பார்த்தா உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் விரைவில் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிவபெருமான் உங்கள் கனவுல வந்தால் உங்கள் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கனவில் சிவலிங்கம் வந்தால் அது உங்களுக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினமும் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்றது தான். இது உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த ஆசை மற்றும் வேண்டுதலுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். சிவலிங்கம் கனவில் வருவது வெற்றியை குறிக்கும். உங்களுக்கு இருந்த தடைகள் விலகி செல்வம் வந்து சேரப்போவதின் அறிகுறியாகவும் இருக்குது. இது உங்கள் வாழ்க்கையுடைய ஜீவசக்தியை மட்டும் குறிப்பதில்லை, உங்கள் வாழ்க்கை துணையின் முக்கியத்துவத்தையும் குறிக்கும் விதத்தில் இருக்குது. உங்கள் கனவில் சிவன் மற்றும் பார்வதியை ஒன்றாக பார்த்தா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்ற அர்த்தம். விரைவில் உங்களை தேடி மகிழ்ச்சியான செய்தியும் பிடித்த பயணமும் மேற்கொள்ள வாய்ப்பும் செல்வமும் தேடி வரப்போகிறது அப்படின்னு அர்த்தமாம். சிவன் மற்றும் பார்வதியை ஒன்றாக பார்ப்பது சிறந்த அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது. சிவனுடைய தாண்டவம் என்பது மூர்க்கம் மாறும் போர் ஆர்வத்தின் அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் உங்கள் கனவில் சிவனுடைய நடனத்தை பார்ப்பது உங்கள் பிரச்சனைகளை விரைவில் முடியப்போவதன் அறிகுறி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் விரைவில் நீங்கள் பெரிய செல்வத்தை அடையப் போகிறீர்கள் என்பதன் அறிகுறியாகவும் இருக்குது. ஆனால் அதற்கு முன் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் கனவில் சிவபெருமானுடைய கோவில் வந்தால் உங்களுக்கு இரண்டு மகன்கள் பிறக்க வாய்ப்புள்ளது அப்படின்ற பொருளாம். பொதுவாகவே கனவில் கோவிலை பார்ப்பது உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லியிருக்கு. ஒருவர் நாட்பட்ட தலைவலியாலையும் வயிற்று வழியாலையும் பாதிக்கப்பட்டிருந்தால் சிவனுடைய கோவிலை கனவுல பார்ப்பது அதற்கான தீர்வாக அமையுமாம். சிவபெருமானுடைய திரிசூலம் குறிப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் விழித்திருக்கும் நேரம், தூங்கும் நேரம், கனவு காணும் நேரம் என மூன்று நிலையையும் குறிப்பதாக இருக்குது. திரிசூலத்தை கனவுல பார்ப்பது உங்கள் கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்காலத்தோடு இருக்கிற தொடர்பை குறிக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீரப்போவதை இதை உணர்த்தும். இதுவும் ஒரு நல்ல அறிகுறி தான் அப்படின்னே சொல்லலாம். சிவபெருமானுடைய கொண்டையில் இருக்கும் சந்திரன் ஞானத்தை குறிப்பதாகும். ஒருவேளை நீங்கள் கனவுல சிவனை சந்திரன் பார்ப்பதால் நீங்கள் வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது உங்கள் கனவு தொடர்பான சில முடிவுகளுடன் தொடர்புடையதாக இருக்குது. சிவபெருமானுடைய மூன்றாவது கண் எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வை குறிக்கும். இதனை கனவுல பார்ப்பது உங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய சில முக்கியமான முடிவுகளை பற்றி குறிப்பதாகும். இது உங்கள் கனவுல வரும்போது அது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதாக இருக்கு. கங்கை என்றால் அறிவாற்றல் ஆகும். அறிவாற்றல் உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடியது. அதுபோல தலையும் எப்போதும் அறிவை தான் குறிப்போம். இதையும் அன்பை குறிப்பதாக இருக்கு. சிவபெருமானுடைய தலையில் இருந்து கங்கை வழிவதை கனவுல பார்த்தா உங்களுக்கு அன்பும் அறிவும் செல்வமும் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாம்.
ஆன்மீக கனவுகள் தோன்றுவதற்கான முக்கியமான காரணம் நீங்கள் உங்களை தாண்டியும் மற்றவர்களுடைய நலனை பற்றி யோசிக்கும் போது தான் இது தோன்றும். அப்படி தோன்றும் கனவுகள் சில நடக்கப்போகும் சம்பவங்களை முன்கூட்டியே தெரிவிக்கும் விதமாகவும் இருக்கலாம். கனவுல கோவில கண்டா இறைவனுடைய அருளால விரைவில் நினைத்த விஷயங்கள் நடந்து முடியுமா? கோவிலுக்குள் செல்ல முடியாம கூட்டத்துல மாட்டிக்கொள்வது போல கனவு வந்தா சில எதிர்பார்க்காத பிரச்சனைகள்ல சிக்கிக்கொண்டு கஷ்டப்படுவீர்கள் என்று அர்த்தம். ஆலயத்துல நம்ம மட்டும் தனியா இருந்து கோவில் கதவுகள் சாத்தப்பட்டா அது போல கனவு கண்டா நம்ம செய்து வரும் தொழில்ல பிரச்சனை ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தமா? கோவிலுடைய வாசலை திறந்து உள்ளே செல்வது போல கனவு வந்தா புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியை அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். கனவுல கடவுளுக்கு மாலை அணிவிப்பது போல வந்தா நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீர்கள். எந்த கடவுளை கனவுல கண்டாலும் பிரச்சனைகள் இருக்காது, எல்லோரையும் வெற்றி கொள்ளும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு கோவில் கோபுரத்தை கனவுல கண்டாலும் வாழ்க்கையில் முன்னேற போகிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். மேலும் உங்களுடைய பாவங்களை நீக்கி விட்டது அப்படின்னு பொருளாம். கோவிலில் வழங்கப்படும் பிரசாதத்தை பெற்றுக்கொள்வது போல கனவு வந்தால் சிலரால் மனக்கவலைகள் ஏற்படும் அப்படின்னு பொருள். கோவிலில் தெப்பத்தை கனவுல கண்டா நம்ம எடுக்கும் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறுமாம். கடவுளிடம் பேசுவது போல கனவு காண்பது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இது விரைவில் நன்மை பெறப்போவதன் அறிகுறியாகவும் இருக்கும். விஷ்ணுவை எந்த கோவிலில் எந்த கோலத்தில் கனவுல கண்டாலும் செல்வ செழிப்பு ஏற்படும். விஷ்ணு கருடன் மீது வருவது போல கனவு கண்டா வழக்குகள் சாதகமாக முடியும். இயேசுவை கனவுல கண்டா மனதில் அமைதி ஏற்படும். இயேசு சிலுவையில் அறைவதைப் போல கனவு வந்தால் துன்பம் வரும், ஆனால் அது விரைவில் மாறிவிடும். காளியை கனவுல கண்டா குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கடவுள் விக்கிரகத்தை கனவுல கண்டா அந்த கடவுள் தரிசனம் இது உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது கிடைக்கும். கோவில் மணியை கனவுல கண்டா நினைத்த காரியம் வெற்றியுடன் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. கோவில் மணி அடிப்பது போல கனவு கண்டா பொருள் வரவு இருக்கும். கோவில் மணி அருந்து விழுவது போல கனவு கண்டா செய்யும் காரியங்கள் இடையூறுகள் ஏற்படும். ஐயனார் தெய்வத்தை கனவுல கண்டா சகல சௌகரியமும் கிட்டும். நவகிரகங்களை கனவுல கண்டா அருகில இருக்கிற நவகிரக கோயிலுக்கு சென்று 9 முறை சுற்றி வரணும், இல்லைன்னா தீமை ஏற்படும். விநாயகரை கனவுல கண்டா உங்களுடைய எல்லா பிரச்சனையும் முடிந்துவிட்டது அப்படின்னே பொருள். யானை உங்கள் துரத்துவது போல கனவு வந்தா நீங்க விநாயகருக்கு நேர்த்தி கடன் வைத்திருப்பீங்க அப்படின்னு அர்த்தமா? யானை உங்களை ஆசீர்வாதம் செய்வது போல கனவு வந்தா உங்களுடைய அனைத்து காரியமும் வெற்றியுடன் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனை கனவு கண்டா உங்களுடைய எல்லா விதமான தோஷம் நீங்கிவிட்டது அப்படின்னு பொருள். உங்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மைக்காகவே நடக்கும். அம்பாள் அம்மனை கனவுல கண்டா அவங்களுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு பொருள். திருநீர் பூசுவது போல கனவு கண்டால் நல்ல ஞானம் பிறக்கும். பொதுவாக இரவு 1 மணிக்கு கனவு கண்டா 1 வருடம் கழிந்து அந்த கனவு பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு 2 மணிக்கு கனவு கண்டா அந்த கனவு 3 மாதத்தில் பலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாலை வேளையில் கனவு கண்டா அந்த கனவு உடனே பலிக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. முருகனை கனவுல கண்டா நீங்கள் மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றியடைய போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். சிவலிங்கத்தை கனவுல கண்டா நீங்கள் தினமும் தியானம் செய்யும் பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பிள்ளையார கனவுல கண்டா நீங்க மேற்கொள்ளப்படும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும். விஷ்ணு பகவான கனவுல வந்தா நம்ம செல்வந்தராக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய கனவுல கோவில் வந்தா இறைவனுடைய ஆசி உங்களுக்கு நிறைந்திருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கோவிலுக்கு சென்று விட்டு இறைவனை காண முடியாம திரும்புவது போல கனவு வந்தா உங்களுக்கு தீராத பிரச்சனை ஒன்று காத்திருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆலயத்தில் நீங்கள் மட்டும் தனியாக இருப்பது போல கனவு வந்தால் உங்களுடைய தொழில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கோவிலில் பிரசாதம் வாங்குவது போல கனவு வந்தால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மனக்கவலை தீரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். உங்கள் கையால் கோவில் வாசல் கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே செல்வது போல கனவு கண்டா புதிய தொழில் தொடங்கி வெற்றியடைய போகிறீர்கள் என்பது அர்த்தமா? கோவில் கோபுரங்கள் உங்களுடைய கனவுல வந்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் கூட நீங்கிவிடும். அந்த இறைவன் உங்களிடம் பேசுவது போல கனவு வந்தால் ஜென்ம புண்ணியத்தை அடைந்ததா அர்த்தம். கோவில் இருக்கும் தெப்ப குளத்தை கனவுல கண்டா நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு அர்த்தம். கோவில் மணி 60 போல கனவு வந்தால் கோவிலுக்கு செல்லும்போது தடயங்கள் ஏற்படுவது போல கனவு வந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு இடையூறு ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு கடவுளுடைய விக்கிரகம் உங்களுடைய கனவுல தோன்றினா அந்த தெய்வத்தை நீங்கள் குடும்பத்தோடு சென்று வழிபட வேண்டியது அவசியம். நவகிரகங்களை கனவுல கண்டா 9 வாரம் நவகிரக கோயிலுக்கு சென்று 9 முறை வலம் வரணும்.
உங்களுடைய கனவுல வேறு எந்த தெய்வங்கள் வந்தாலும் அது நல்ல சகுனம்தான் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.